வணக்கம். சக்தி விரைவு செய்திகள். புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் இருதய சிகிச்சை பிரிவு, எலும்பு சிகிச்சை பிரிவு ஆகியவற்றுக்கு புதிய சாதனங்கள் வாங்கப்பட்டன. நவீன சாதனங்களுடன் இருதய சிகிச்சை பிரிவு ஆய்வகம் உள்ளிட்டவற்றை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி தலைமை வகித்தார். சட்டப்பேரவை தலைவர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை சுகாதாரத்துறை செயலர் உதயகுமார், இயக்குநர் ஸ்ரீராமுலு, மருத்துவமனை கண்காணிப்பாளர் செவ்வேல் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக புதுச்சேரி மாநில துணை செயலாளருமான வையாபுரி மணிகண்டன் அமைச்சர் லட்சுமி நாராயணன் செய்தியாளர்களை சந்தித்த போது தன்னை பற்றி தனிநபர் விமர்சனம் செய்துள்ளதாகவும், ஆனால் அந்த சந்திப்பில் புதுச்சேரி மக்கள் நலனை பற்றி ஏதேனும் ஒரு வார்த்தை பேசினாரா என கேள்வி எழுப்பினார். மேலும் அமைச்சர் லட்சுமி நாராயணன் புதுச்சேரியினுடைய நிழல் முதலமைச்சராக செயல்படுவதாக கூறிய அவர், முதல்வர் மாநில அந்தஸ்து பெற்றுத்தருவோம் என கூறிதான் ஆட்சிக்கு வந்துள்ளார். 2001 13 ஆண்டுகளுக்கு மேலாக முதலமைச்சராக இருக்கும் ரங்கசாமி புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்றுத்தர வேண்டும், செய்ய முடியவில்லை என தெரிந்தும் ஏன் அந்த வாக்குறுதியை மக்களிடம் கொடுக்க வேண்டும் என கேள்வி எழுப்பிய அவர், செய் அல்லது செத்து மடி என்பதை குறிப்பிட்டு, முதல்வர் மக்களை தொடர்ந்து ஏமாற்றாமல் மாநில அந்தஸ்தை பெற்றுத்தர வேண்டும் என்றும், அவ்வாறு முடியவில்லை என்றால் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என தெரிவித்தார். மாநில அந்தஸ்து கேட்டு முதலமைச்சர் ரங்கசாமி பிரதமரை சந்தித்ததாக அமைச்சர் கூறியிருக்கும் நிலையில் பிரதமர் முடியாது என சொல்லிவிட்டாரா என கேள்வி எழுப்பிய வையாபுரி மணிகண்டன், இது தொடர்பாக பாஜக தலைவர் இதில் உள்ள உண்மை தன்மை குறித்து விளக்க வேண்டும், புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைக்குமா கிடைக்காதா என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். புதுவை சட்டப்பேரவை வளாகத்தில் என்ஆர் காங்கிரஸ் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா ஆறுமுகம், சட்டப்பேரவை உறுப்பினர் ரமேஷ் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அமைச்சர் லட்சுமி நாராயணன், புதுவைக்கு மாநில அந்தஸ்து கோரி மனு அளித்தவர்களிடம் முதல்வர் ரங்கசாமி பேசியதை அரசியலாக்கி வருகின்றனர் என்றும், மக்கள் நலத்திட்டங்களை தாமதப்படுத்த வேண்டாம் என்ற பொருளில்தான் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு குறித்து முதல்வர் பேசினார். தேர்தலுக்கு பிறகு பிரதமர் மோடியை முதல்வர் ரங்கசாமி சந்தித்த போது கூட மாநில அந்தஸ்தையை வலியுறுத்தினார் என தெரிவித்தார். மாநில அந்தஸ்து கோரிக்கையை முதல்வர் தற்போதுதான் வலியுறுத்துவதை போல முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, எதிர்கட்சி தலைவர் சிவா, அதிமுகவை சேர்ந்த வையாபுரி மணிகண்டன் ஆகியோர் பேசுவது சரியல்ல என்றும், முதல்வரை தரம் தாழ்ந்து விமர்சிப்பவர்கள் அரசியலில் காணாமல் போவார்கள் என்றார். மது ஆலைகளுக்கான அனுமதி அளித்ததில் முறைகேடு நடைபெற்றிருந்தால் பாஜக உள்ளிட்ட கட்சியினர் புகார் அளிக்கலாம், அதன் அடிப்படையில் விசாரணைக்கு தயாராக உள்ளோம் என தெரிவித்தனர். புதுவை பல்கலைக்கழக சுப்பிரமணிய பாரதியார் தமிழ் ஆய்வு மையம் மற்றும் பாலக்காடு தமிழ் பண்பாட்டு ஆராய்ச்சி மையம் சார்பில் ஸ்ரீ வானவில் கே ரவி 100வது கருத்தரங்கு புதுவை பல்கலைக்கழக விருந்தினர் மாளிகை விடுதியில் நடந்தது. கவர்னர் தமிழிசை கருத்தரங்கை குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். புதுவை பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் குர்மித் சிங், அமைச்சர் நமச்சிவாயம், கல்யாண சுந்தரம் எம்எல்ஏ, பாலக்காடு தமிழ் பண்பாட்டு ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநர் ராஜாராம், சுப்பிரமணிய பாரதியார் தமிழ் ஆய்வு மையத்தின் புல முதல்வர் சந்திரிகா, அறிஞர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக, என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்து தேர்தல் சந்தித்தோம். மறுபுறம் மக்கள் விரோத ஆட்சி நடத்திய திமுக காங்கிரஸ் கூட்டணி போட்டியிட்டது. அதில் தேசிய ஜனநாயக கூட்டணி மக்கள் நம்பிக்கையை பெற்று வெற்றி பெற்று நல்லாட்சி நடத்தி வருகிறது. மாநில அந்தஸ்து விவகாரத்தில் மாநில அந்தஸ்து இல்லாததால் தனக்கு ஏற்படும் நெருடல்கள் குறித்து பேசியுள்ளார். இதற்காக எதிர்கட்சிகள் எதிர்மறையான கருத்தை பதிவு செய்து முதல்வரை அசிங்கப்படுத்தும்படி பேசினர். மேலும் அதிமுகவின் வையாபுரி மணிகண்டன் முதல்வர் பதவி விலக வேண்டும் என கூறியிருந்தார். அதிமுகவை பொறுத்தவரை
எந்த முடிவையும் எங்கள் இடைக்கால பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மட்டுமே எடுப்பார். வையாபுரி மணிகண்டன் கூறியது அதிமுகவின் கருத்து இல்லை, அவருடைய சொந்த கருத்து. அவரவர் விருப்ப வெறுப்பிற்கேற்ப கூட்டணியில் கருத்து சொல்வது எதிர் அணியினருக்கு வலு சேர்க்கும். இதனை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். முதல்வரை மாற்ற வேண்டும். தனிப்பட்ட முறையில் அவரை விமர்சனம் செய்வது என்பது தவறு. புதுச்சேரி மாநில எதிர்க்கட்சி தலைவர் சிவா தான் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்பதை மறந்துவிட்டு அரசு துறையில் உள்ள பெண் அதிகாரியை மிரட்டி அவமரியாதையுடன் நடந்துள்ளார். அதிகாரிகளை மிரட்டுவது ஆணவத்தின் உச்சம். வெளிநாட்டிலிருந்து ஊர் திரும்பிய வாலிபரிடம் ₹2,00,000 பணம் கேட்டு செல்போனில் கொலை மிரட்டல் விடுத்த பிரபல ரவுடி மற்றும் கூட்டாளியை உருளையன்பேட்டை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி சாரம் பிள்ளைத்தோட்டம் பகுதியை சேர்ந்தவர் ஷேக் முகமது ஃபாசில். ஏமன் நாட்டில் 7 வருடங்கள் வேலை செய்த அவர் தற்போது புதுச்சேரி வந்துள்ளார். இந்த நிலையில் வானரப்பேட்டை பகுதியை சேர்ந்த பிரபல ரவுடி காளி என்ற காளியப்பன் மற்றும் லாஸ்பேட்டை முத்துலிங்கம் பேட்டை பகுதியை சேர்ந்த மணிகண்டன் என்ற சுத்தி மணி ஆகியோர் ஷேக் முகமது தொடர்பு கொண்டு ₹2,00,000 தர வேண்டும் என கேட்டு மிரட்டல் விடுத்துள்ளனர். இதனை அடுத்து ஷேக் முகமது போலீசாரிடம் புகார் அளித்தார். இதனை அடுத்து உருளையன்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் பாபுஜி, உதவி ஆய்வாளர் சந்திரசேகரன் தலைமையிலான போலீசார் ரவுடிகள் 2 பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புதுவை மத்திய சிறையில் அடைத்தனர். கோட்டக்குப்பம் பகுதியில் வீடு வாடகைக்கு எடுத்து மருத்துவ மாணவர்களுக்கு கஞ்சா சப்ளை செய்த 2 பேரை கைது செய்த கோட்டக்குப்பம் போலீசார் அவர்களிடம் இருந்து 2 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். கோட்டக்குப்பம் அடுத்த பெரிய முதலியார் சாவடி கந்தப்ப முதலியார் வீதியில் ஒரு வீட்டில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக கோட்டக்குப்பம் போலீசாருக்கு அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். இதனை அடுத்து கோட்டக்குப்பம் இன்ஸ்பெக்டர் ராபின்சன் தலைமையிலான போலீசார் சம்பந்தப்பட்ட வீட்டுக்குள் நுழைந்து பார்த்ததில் உள்ளே கஞ்சா பொட்டலங்கள் இருந்தது தெரிய வந்தது. அங்கு இருந்த நபரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் அவர் ஸ்டீபன் ராஜ் என்பதும் புதுவை சித்தானந்தா கோயில் அருகே உள்ள பள்ளியில் சாஃப்ட் பால் பயிற்சியாளராக இருந்து வருவதும் தெரிய வந்தது. மேலும் விசாரணையில் இவரது கூட்டாளியுமான மருத்துவ படிப்பை பாதியில் நிறுத்திய எல்லைப்பிள்ளை சாவடியைச் சேர்ந்த ஆனந்தகுமார் ஆகிய இருவரும் சேர்ந்து வட மாநிலங்களிலிருந்து கஞ்சா வாங்கி கோட்டக்குப்பம் மற்றும் புதுச்சேரி பகுதியில் குறிப்பாக மருத்துவ மாணவர்களுக்கு விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்தது. இதனை அடுத்து ஆனந்தகுமாரை கைது செய்த போலீசார் இருவரிடமிருந்தும் 2 கிலோ கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன், எதிர்க்கட்சியினர்தான் துணைநிலை ஆளுநர் அடக்கி ஆள்வதாக கூறுகின்றனர், ஆனால் முதல்வரோ அதிகாரிகளால் ஏற்படும் சிரமத்தையே கூறியுள்ளார். அதன்படி திட்டங்களை நிறைவேற்றுவதில் ஏற்படும் தாமதம் குறித்து கண்டறிந்து சீர்படுத்தப்படும். முதல்வருக்கும் எனக்கும் உள்ள பிரச்சனை குடும்பத்தில் சகோதரன் சகோதரிக்கு இடையே ஏற்படுவது போன்றதுதான். அதனால் மக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. மக்களுக்கான கோப்புகளை நான் தாமதிப்பதில்லை. புதுவைக்கு மாநில அந்தஸ்து பெறும் ஆசையை முதல்வர் வெளிப்படுத்தியுள்ளார். மாநில அந்தஸ்தில் நடைபெற வேண்டிய பணிகள் தற்போது நடைபெற்று கொண்டுதான் உள்ளன. முதல்வரின் மன உளைச்சலுக்கான காரணத்தை அறிந்து தீர்ப்பதே எனது ஆசை. எனவே அதிகாரிகளை அழைத்து பேசி முதல்வரின் பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என்றார். புதுச்சேரியில் ஆதி திராவிட மற்றும் பழங்குடி மக்களுக்கான இறுதி ஈமச்சடங்கு உதவித்தொகை உயர்த்தி புதுச்சேரி அரசு இன்று உத்தரவிட்டுள்ளது. இதன்படி புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவின் பேரில் ஆதி திராவிட மற்றும் பழங்குடி மக்களுக்கான இறுதி ஈமச்சடங்கு உதவித்தொகை 15,000 25,000 உயர்த்தி ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா உத்தரவிட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட காய்கறி மற்றும் மீன் விற்பனை அங்காடி வளாகம் உள்ளது. இந்த வளாகத்தில் 32 கடைகள் மாத வாடகைக்கு விடப்பட்டுள்ளது. இதில் மளிகை, பூக்கடை, டைலர் கடை, ஃபேன்சி ஸ்டோர் உள்ளிட்ட கடைகள் வாடகைக்கு இருந்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 2015 முதல் வாடகை பாக்கி பல்வேறு கடைகளில் நிலுவையில் உள்ளதாக ஆணையருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ₹50,000 மேல் வாடகை பாக்கி உள்ள கடைகளுக்கு வாடகை செலுத்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. அதனைத் தொடர்ந்து
வாடகை பாக்கி வரி மட்டும் உரிமம் பெறாத 14 கடைகளுக்கு நேற்று அதிரடியாக சீல் வைக்கப்பட்டது. இதில் ஆணையர் ரமேஷ் தலைமையில் இளநிலை பொறியாளர் சுரேஷ், வருவாய் ஆய்வாளர் பாலமுருகன் மற்றும் ஊழியர்கள் அடங்கிய குழுவினர் சீல் வைக்கப்பட்டனர். மேலும் குறிப்பிட்ட கால தவணைக்குள் மாத வாடகை செலுத்தாத இந்த கடைகளுக்கு மறு ஏலம் விடுவதாகவும் ஆணையர் ரமேஷ் தெரிவித்தார். இதுபோன்று 14 கடைகளுக்கு அதிரடியாக சீல் வைத்த சம்பவம் அப்பகுதி வியாபாரிகள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிறிஸ்தவர்களின் முக்கிய பண்டிகையான கிறிஸ்துமஸ் விழா ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் 25 கொண்டாடப்பட்டு வருகிறது. அதனை முன்னிட்டு அரியாங்குப்பம் புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் முன் சுவை கொண்டாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அரியாங்குப்பம் பங்குத்தந்தை அந்தோனிராஜ் தலைமையில் திருப்பலி மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. மேலும் இவ்விழாவில் கடலூர் கிறிஸ்தவ பயிற்சி கல்லூரி நிர்வாக தந்தை ரொசாரியோ சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கி சிறப்பு திருப்பலி ஆற்றி ஏழை எளிய மக்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார். மறைக்கல்வி பயிலும் மாணவ மாணவிகள், பீட சிறுவர் சிறுமியர்கள் ஆகியோர் கலை நிகழ்ச்சிகளையும் கிறிஸ்து பிறப்பு நாடகத்தையும் நடத்தி காட்டினர். முடிவில் பங்கு நிர்வாக குழு தலைவர் அந்தோனிராஜ் நன்றி கூறினார். இந்த சிறப்பு திருப்பலி மற்றும் கலை நிகழ்ச்சிகளில் அரியாங்குப்பம் பங்கு மக்கள், பெற்றோர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விஸ்வரூப ஜெயமங்கள பஞ்சமுக ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு வருகின்ற வெள்ளிக்கிழமை ஸ்ரீ ஹனுமன் ஜெயந்தி மகோத்சவம் நடைபெற உள்ளது. இவ்விழாவினை முன்னிட்டு 20/12/2022 அன்று காலை முதல் மாலை வரை பஞ்சமுக ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு லட்சார்ச்சனை நடைபெறும். மேலும் விசேஷ யாகசாலை பூஜை 20/22 வரை காலை மற்றும் மாலை இரு வேளைகளிலும் நடைபெறுகிறது. தொடர்ந்து 23 அன்று காலை 8:30 மணி அளவில் மூலவர் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு 2000 லிட்டர் பால், பன்னீர் மற்றும் வாசனை திரவியங்களுடன் விசேஷ திருமஞ்சனம் நடைபெற உள்ளது. மேலும் ஹனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு சிறப்பு அன்னதானம் 10:30 முதல் 2 மணி வரை நடைபெறுகிறது. அதன் பின்னரும் வருகை தரும் பக்தர்களுக்கு சிறப்பு பிரசாதம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு அதிகாலை 5 மணியிலிருந்து அர்ச்சனை மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். மாலை 5 மணி அளவில் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் மோகினி அவதாரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். இதனை அடுத்து வைகுண்ட ஏகாதசி 2/1/2023 திங்கட்கிழமை அதிகாலை 5 மணிக்கு வைகுண்ட ஏகாதசி நாளில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் பரமபத வாசல் அதாவது சொர்க்கவாசல் திறப்பு விழா நடைபெறுகிறது. மக்கள் தங்கள் உடல் நலம் மற்றும் ஆரோக்கியத்தை பாதுகாக்க, காற்று மாசுபாட்டை குறைக்க, சுற்றுச்சூழல் பாதுகாக்க சைக்கிள் ஓட்டுவதை வாழ்வின் அங்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ட்விட்டரின் தலைமை நிர்வாக அதிகாரி பொறுப்பிலிருந்து நான் விலக வேண்டுமா என எலான் மஸ்க் நேற்று ட்விட்டரில் கருத்து கணிப்பு ஒன்றை முன்வைத்துள்ளார். இதில் 1.70 கோடிக்கு அதிகமான பயனாளர்கள் வாக்களித்தனர். இதில் 57.5% பேர் ட்விட்டர் தலைமை பொறுப்பிலிருந்து எலான் மஸ்க் விலக வேண்டும் என வாக்களித்து உள்ளனர். சர்வதேச கால்பந்து போட்டிகளில் தொடர்ந்து விளையாடுவேன் என்று உலக கோப்பையை வென்ற பிறகு அர்ஜென்டினா அணியின் கேப்டன் மெஸ்ஸி தெரிவித்தார். இத்துடன் சக்தி விரைவு செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.
உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.